பாரத தேசம் என்னும் பெயர் வழங்கப்படுவது பரத மன்னவனாலே. பரத மகாராஜாவினுடைய வம்சத்திலே பிறந்தவர்கள் பாண்டுவும் திருதராஷ்டிரனும். துர்வாசருடைய சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக பாண்டு வந்து வசித்த இடமே பாண்டுகேஸ்வரம். தற்போது நாம் பத்ரியின் வழியிலே இருக்கக்கூடிய பாண்டுகேஸ்வரத்தில் உள்ளோம். கங்கையாற்றின் படுகையிலேயே இவ்வூர் அமைந்துள்ளது. போகும்போதும் சேவித்துக் கொள்ளலாம், அல்லது பத்ரியிலிருந்து திரும்ப வரும் வழியிலும் இறங்கி நின்று சேவிக்கலாம். இவ்விடத்தில் நமக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பழைய காலத்திலே மோட்டரபிள் ரோட்ஸ் இருப்பதற்கு முன்பாக இப்ப இருக்கக்கூடிய ரோடுகள்லாம் வண்டி போற ரோடுகள், இதெல்லாம் இருப்பதற்கு முன்பாகவும் நடையாக பல பேர் சென்றிருக்கிறார்கள், பத்ரிநாதனை தரிசித்திருக்கிறார்கள். அப்படி கால்நடையாக போகும் வழிதான் இந்த வழி. சற்று கரடுமுரடாக இருந்தாலும் பார்ப்பதற்கே மனத்தை கவருகிறது. கங்கையாறு ஆற்றுப்படுகைக்கு பக்கத்திலேயே இருக்கும் அழகிய வழி, ஒற்றையடி பாதை. அந்த பாதையின் வழியேதான் பகவத் ராமானுஜர் இங்கு வந்து தங்கி இருக்கிறார். பாண்டு மகாராஜா இருந்த இடம் தியானம் பண்ணின இடம். அவ்விடத்துக்கே ராமானுஜரும் வந்து இங்கு தங்கியிருந்தபடியால் அவருக்கென்று ஒரு கோயில் இங்கு உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இவ்விடத்துக்கு அவருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குமா போலே பெயர்களும் உள்ளன. இங்கு ஓடிவரும் அருவிக்கு சேஷதாரான்னு பெயர், அருகில் இருக்கும் காட்டுக்கு சேஷவனம்னு பெயர், இந்த மலைக்கு சேஷ பர்வதம்னு பெயர். சேஷனாருன்னு தெரியுமே, ஆதிசேஷன். ஆதிசேஷனே தான் கலியுகத்திலே ராமானுஜராக அவதரித்தார். மற்றொன்று, ராமானுஜருடைய சந்நிதியிலே ரொம்ப ஆச்சரியமா சேஷசாயி பெருமாள் கிடந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இந்த எம்பெருமான் கங்கை ஆற்றின் படுகையிலேயே சுமார் 1000 ஆண்டுகள் இருந்து ஒரு மகானுடைய சொப்பனத்திலே தோன்றி தன்னை இங்கே பிரதிஷ்டை செய்ய சொன்னார். அவரை நாம் சேவித்துக் கொள்வோம். அழகிய திருக்கோலம், நீண்ட சயனம், தன் திருவடிகளை நீட்டிக்கொண்டு அதை மகாலட்சுமி வருடிக் கொண்டிருக்கிறாள். ஆதிசேஷன் படுக்கையிலே கிடக்கிறான். பகவத் ராமானுஜருடைய ஆச்சரியமான திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், உயரமான திருக்கோலம். வலது கையாலே உபதேசம் பண்ணி கொள்ளுகிற முத்திரை, இடது கையிலே கிரந்தம் ஓலச்சுவடியை பற்றி கொண்டு நீண்ட திருமுக மண்டலத்தோடே உயர்ந்திருக்கிற மூக்கோடே கருணை பொங்கக்கூடிய திருக்கண்களோடே ராமானுஜர் சேவை சாதிக்கிறார். அவரே ஆதிசேஷ அவதாரமானபடியால் சேஷ பீட்டத்தில் எழுந்தருளியுள்ளார். அதாவது நாகப்பாம்பு அவருடைய தலைக்கு மேலே குடையாக விரித்து அவர் அமர்வதற்கு ஆசனமாகவும் உள்ளது. ராமானுஜர் இருந்தால் அவரே மாறன் அடிபணிந்துய்ந்தவர், நம்மாழ்வார் அவசியம் இருப்பர். அருகிலேயே நம்மாழ்வாரையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். அருகிலே சாட்சி கோபாலன் எம்பெருமான் கண்ணன் தவழ்ந்த திருக்கோலத்தில் கையில் வெண்ண பிடித்து கொண்டு தன் பக்தனான ஆழ்வாரையும் அவருடைய பக்தனான ராமானுஜரையும் அனுகிரகித்துக் கொண்டே இவ்விடத்தில் இருக்கிறார். இங்கே கண்ணன் இருக்கிறபடியால் நிறைய பசுமாடுகளும் உள்ளன. கங்கையாற்றின் படுகையிலேயே ஒரு கோஷாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை இங்கு சேவித்துக் கொண்டோம். ஆனால் எல்லாராலும் இங்கு இறங்கி சேவிக்க முடியுமோ முடியாதோங்கிறதுக்காக மேலே ரோட்டுக்கு நடுவிலேயே ரகுநாத்ஜி மந்திர் உள்ளது. ரகுநாத பெருமான் ராமன், நடுவிலே நீண்ட வெள்ளை சலவக்கல் விக்கிரகமாக ராமனும், அருகிலே லக்ஷ்மணனும், ஓர் பக்கத்தில் சீதையும் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார்கள். உற்சவமூர்த்தியும் இவ்விடத்திலே உள்ளான். ஆக பாண்டுகேஸ்வரன் பாண்டுவாலே பெயர் பெற்றது, பின்பு ராமானுஜராலே பெயர் பெற்றது. இங்கு வந்து அவசியம் அடியார்கள் இவர்களை தரிசிக்க வேணும்னு கேட்டுக்கொள்ளுகிறேன். பாண்டுகேஸ்வரத்திலேயே தியானபத்ரி யோகபத்ரி என்று வழங்கப்படும் ஸ்தலமும் உள்ளது. இங்கே தவம் புரிந்திருந்த பாண்டுவுக்கு தரிசனம் கொடுத்தபடியால் பகவான் அவரும் தவக்கோலத்திலேயே உள்ளார். தவம் புரிகிறபடியாலே வலக்கை ஆழி இடக்கை சங்கமாக இல்லாமல் வலக்கையில் சக்கரத்தையும் இடக்கையில் சக்கரத்தையும் பிடித்துள்ளார்.
அவருக்கு கீழே உற்சவமூர்த்தி எழுந்தருளி உள்ளார். இந்த பகவானுக்கு அருகில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மியோட சேர்ந்து ஆலிங்கன ரூபத்தில் எழுந்தருளி உள்ளார். மற்றொரு புறத்தில் மாத்ரி தேவி அதாவது பாண்டு மகாராஜாவினுடைய மனைவி உள்ளாள். இவர்கள் எல்லாரும் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே உள்ளார்கள். இந்த இடத்துக்கு மற்றொரு தனி சிறப்பு, பத்ரிநாத்திலிருந்து குளிர்காலம் 6 மாசத்துக்கு பகவான் வெளியே எழுந்தருளுகிறார். எம்பெருமான் ஜோஷி மட்டுக்கு எழுந்தருளுகிறார்ங்கிறதை சொன்னேன். அப்போது பத்ரிகாசிரமத்திலே பெருமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய உத்தவரும் குபேரனும் கீழே இறங்கி பாண்டுகேஸ்வரத்தில் இருக்கும் இந்த சன்னிதானத்துக்குள்ளேதான் 6 மாசம் இருக்கிறார்கள். ஆக பாண்டுகேஸ்வரத்தில் நாம் சேவிக்க வேண்டிய பல இடங்கள் உள்ளன. அவசியம் அதை செய்ய வேண்டும். இங்கே பாண்டு மகாராஜா தவம் பண்ண இடத்திலிருந்து 17வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்ப்போம். கடந்த ஸ்லோகமும் இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகமும் 26ம் 27ம். இதாலே சத்து என்கிற சொல்லை பத்தி கண்ணன் விளக்குகிறார். இதுல கீழ் ஸ்லோகத்திலே சத்துங்கிற சொல் உலக வழக்கத்தில் எதற்காக பிரயோகப்படுத்தப்படுகிறது என்று பார்த்துட்டோம். சத்பாவே சாதுபாவே, சத்துன்னு சொன்னால் பொருள் இருக்கிறது என்பதற்காக, சத்துன்னு சொன்னால் நல்ல பொருள் என்பதற்காக, சத்துன்னு சொன்னால் பிரசஸ்த கர்மா சிறந்த கிரியை சிறந்த கர்மா என்று சொல்லுவதற்காக இதெல்லாம் லோகத்தில் இருக்கிற பிரயோகத்தை சொல்லிட்டார். இனி இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 27வது ஸ்லோகம். சத்திலேதான் வேதத்தை அறிந்தவர்களும் அவர்கள் செய்யும் யாகம் யஜ்ஞம் தவம் இதித்தனையும் நிலை பெற்றிருக்கிறது. இது படைக்கப்பட்டதே சத்தென்னும் சொல்லாலேதான். ஆகையால் இதை செய்யும் போது அந்த சொல்லை சொல்லே செய்ய வேண்டும் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். ஸ்லோகம் பார்க்கலாம். யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஹி சதிதிச்ச உச்சதே கர்மச்சைவ ததர்த்தீயம் சதித்தேவ அபிதீயதே. 2 பாதி ஸ்லோகத்தினுடைய முற்பாதிக்கு ஒரு அர்த்தம், ஸ்லோகத்தினுடைய பிற்பாதிக்கு ஒரு அர்த்தம். முதல்ல முற்பாதியின் பொருள் தெரிவிக்கிறேன். யஜ்ஞே தபசி தானேச்ச, யஜ்ஞத்திலும் தவத்திலும் தானத்திலும் ஸ்திதிஹி நிலை நிற்கை, யஜ்ஞத்தில் நிலை நிற்கை, தானத்தில் நிலை நிற்கை, தவத்தில் நிலை நிற்கை, அந்த நிலை நிற்கையே நிலையான இருக்கையே சத்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒருத்தர் தவம் புரிகிறார், அவர் தவத்தில் நிலை நிற்பார் அல்லவா? ஒருத்தர் யாகம் செய்கிறார், அவர் யாகத்தில் நிலை நிற்பார் அல்லவா? ஒருத்தர் யஜ்ஞம் தானம் கொடுக்கிறார், அவர் தானத்தில் நிலை நிற்பார் அல்லவா? இவையெல்லாம் எங்கு சொல்லப்பட்டுள்ளன? வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளன. அப்ப வேதம் சொன்னதை அறிந்து கொண்டு ஒருத்தர் வேதம் சொன்னது அது நமது கடமை அப்படிங்கிறதுக்காக யஜ்ஞத்தில் தானத்தில் தவத்தில் நிலை நிற்கிறார். அவருடைய நிலை நிற்கையாகிற தன்மை நிலைப்பாடு அதுதான் ஸ்திதி. ஸ்திதின்னு சொன்னால் இருக்கை நிலை நிற்கை, அந்த ஸ்திதிக்கே சத்து என்று பெயர். அப்ப சத்துன்னு எதை சொல்லுவதென்னால் ஒருத்தருக்கு வேதத்தை உணர்ந்த ஒருத்தருக்கு வேதத்தின்படி வழி நடக்க தகுதி படைத்தவரான வைதிகருக்கு யஜ்ஞத்தில் தானத்தில் தவத்தில் என்ன நிலை நிறுத்தல் இருக்கிறதோ எந்த ஸ்திதி இருக்கிறதோ அத்தை சத்து என்று சொல்லுகிறேன் என்று முற்பகுதியினுடைய அர்த்தம். யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஹி சதிதிச்ச உச்சதே, இந்த ஸ்திதி சத்து என்று சொல்லப்படுகிறது. இனி அடுத்த வரிக்கு போவோம். ஏன் மெதுவா சொல்றேன்னா, இந்த முன்வரிக்கும் பின்வரிக்கும் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் சூக்ஷ்மமான வித்தியாசம்தான். அந்த லைன் ரொம்ப தின்னா இருக்குன்னு சொல்ற முல்லையோ, அதனால அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நன்னா மனசுல வாங்கிக்கோங்கோ. இப்ப 2வது வரியால தெரிவிக்கிறார், கர்மச்சைவ ததர்த்தீயம். கர்மச்சைவ முதல்ல சொன்னது யஜ்ஞத்திலும் தானத்திலும் தவத்திலும் இருக்கிற நிலைப்பாட்டுக்கு சத்து என்று பெயர். நிலைப்பாடு இருந்தா மட்டும் போராது, அதுல நல்ல ஊன்றி இருந்தால் அப்ப யஜ்ஞம் செய்யணும், தவம் புரியணும், தானம் கொடுக்கணும். அப்ப அந்த யஜ்ஞத்துக்கும் தானத்துக்கும் தவத்துக்கும் சத்து என்று பெயர். ஆக முதல்ல இருக்கிற நிலைப்பாட்டுக்கே சத்துன்னு பெயர். அந்த நிலைப்பாட்டினாலே அதை அனுஷ்டிக்கிறோம், அதை கடைப்பிடிக்கிறோம். கடைப்பிடிப்பது எப்படி? யஜ்ஞம் பண்றோம், அதுவே சத்து. யாகம் பண்றோம், அதுவே சத்து. தவம் புரிகிறோம், அதுவே சத்து. தானம் கொடுக்கிறோம், அதுவே சத்து.
ஆக இவைகளில் இருக்கும் ஸ்திதி நிலைப்பாட்டுக்கு சத்துன்னு பெயர். செய்யப்படுகிற நல்ல கர்மங்களுக்கும் சத்துன்னு பெயர். ஆக கர்ம செய்வ ததர்த்தியம், ததர்த்தியம் தத் என்கிற இந்த சொல் வேதத்தில் தகுதி படைத்தவர்களை குறிக்கும். ததர்த்தியம் வேதத்திலே தகுதி படைத்த வைதிகர்களுக்காக இருக்கக்கூடிய அவர்களுக்காக இருக்கக்கூடிய கர்ம செய்வ கர்மமும் சதித்தேவ அபிதீயதே சத்து ஏவ சத்து என்றே அபிதீயதே சொல்லப்படுகிறது. ஆக இவர்களுக்குண்டான நிலைப்பாடும் சத்துன்னு வழங்கப்படுகிறது. இவர்கள் செய்யும் கர்மமும் சத்து என்றே வழங்கப்படுகிறது. இந்த இரண்டாவது வரியிலே சதித்தேவான்னு வந்திருக்கோம் இல்லையோ, அப்படின்னா சத்து என்றே கீழே சத்துன்னு எதையோ சொல்லிவிட்டார். இவர்களுக்கு யஜ்ஞத்தில் தானத்தில் தவத்தில் இருக்கும் உறுதி அதுல இருக்கிற நிலைப்பாடு அத சத்துன்னு சொல்லிட்டார். அந்த நிலைப்பாட்டினால செய்யப்படுகிற கர்மங்களான யஜ்யம் தானம் தவம் அதுவும் சத்து என்ற சொல்லாலேயே சொல்லப்படுகிறது. அப்ப ஸ்திதியும் சத்து, கர்மாவும் சத்து. ஆகையால் இந்த கர்மங்களை இவர்கள் செய்யும் போது சத்து என்னும் சொல் இந்த கர்மங்களை விட்டு பிரியவே பிரியாது. ஏனெனில் படைக்கப்பட்டதே அப்படித்தானே அர்ஜுனா, இந்த கர்மங்களோட அதை அனுட்டிக்கக்கூடிய வேத விற்பன்னர்களோட இதை சொல்ல வந்த வேதத்தோட இவற்றையெல்லாம் சேர்த்து ஓம் தத்து சத்துங்கிற சப்தத்தோட சேர்த்து தானே பகவான் படைச்சிருக்கார். அப்போ நமக்கு ஒன்றில் இருக்கிற உறுதி அதே போல அந்த செயல்பாடுகள் இவையெல்லாம் சத்து. இதை உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறது. தகப்பனார் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுகிறார், சத்து என்பது ஆறு தெரியுமா பிள்ளாய், பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சத்து. எப்படி எனில் ரொம்ப ஆச்சரியமான மந்திரம், சன்மூலாக சோம்ய இமா சர்வா பிரஜாக சதாயதனாக சத் பிரதிஷ்டாக. சன்மூலாக ஏ சோம்ய பிள்ளையே, அழகான முகம் படைத்தவனே, இமா சர்வா பிரஜாக நீ கண்ணால் பார்க்கிற பிரபஞ்சம் முழுவதும் அது ஆத்மாக்களோ அசைவன அசையாதன ஆகிய அனைத்தும் சன்மூலாக சத்தையே மூலமாக கொண்டவை. அப்படின்னா சத்துங்கிற சொல்லாலே வழங்கப்படுகிற பிரம்மத்திடத்திலிருந்து தோன்றியவைன்னு அர்த்தம். சத் ஆயத்தனாக சத்தான பிரம்மத்தாலேயே காக்கப்படுபவைன்னு பொருள். சத் பிரதிஷ்டாக சத்தான பிரம்மத்திடத்திலேயே பிரளய காலத்தில் லயமடைகின்றன. அப்ப சத்தான பிரம்மமே உலகத்துக்கு படைப்புக்கு காரணமாகவும் காத்தலுக்கு காரணமாகவும் அழிப்பதற்கு காரணமாகவும் இப்படி அனைத்துக்கும் காரணமாக சத் என்கிற பிரம்மம் இருக்கிறது. குரத்தாழ்வான் சாதித்தார், பிரம்மேதிவா சதிதிவா ஆத்மகிராதவாதது நாராயணஸ்திதி மகோபனிஷத் பிரவீதி. மகோபனிஷத்து சொல்லுகிறதாம், சௌபாலிகி பிரபுதையோப்பியனுஜக்முரே நாம். சௌபாலிகி சுபால உபனிஷத்து மகோபனிஷத்து இவையெல்லாம் பிரம்மம் சத்து என்கிற சப்தங்களெல்லாம் நாராயண பெருமாளை குறிக்கின்றன என்று சொல்லியிருக்கிறபடியாலே சத்தான நாராயணனிடத்திலிருந்து இவை அனைத்தையும் தோன்றும். நாமும் இப்போது பதரி நாராயணனையும் யோக பதரியில் இருக்கக்கூடிய தியான நாராயணன் தியானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப சத்துங்கிற சொல்லே இவர்களைத்தான் குறிக்கும். அவர்களிடத்துல நமக்கு நிலை பெறுத்தல் உறுதி இருந்தால் அந்த உறுதியே சத்தானது. அந்த உறுதியால் அவர்களுக்கு ஆராதன ரூபமாக இருக்கக்கூடிய யஜ்யம் தானம் தவத்தை செய்தால் அந்த கர்மமே சத்தானது. இப்படி அனைத்தும் சத்தாக இருக்கிறபடியால் சத்து என்னும் சொல் இவற்றை விட்டு பிரியாத அர்ஜுனா என்ன இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். 27வது ஸ்லோகம். பாண்டுகேஸ்வரத்தில் இருக்கும் அனைவரையும் தரிசித்துக் கொண்டு விடைபெறுவோம்.